ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அக்னேஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் என்னென்னா ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார், ஜி எனக்கு வந்து உங்களோட லிங்க்லாம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது, தட்ஸ் மீன்ஸ் உங்களோட வெப்சைட் லிங்க்லாம் ஓப்பன் ஆக மாட்டேது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கீங்க பட் ஆனால் அதை கிளிக் பண்ணவே நான் ஓப்பன் ஆக மாட்டேது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தது. ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் இன்னொருத்தரும் கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப் லிங்க் குரூப் வந்து ஓப்பன் ஆகலை ஜி, அதாவது டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு குரூப் லிங்க்குன்னு. ஸோ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசன் என்ன, நம்மளோட குரூப் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ஸோ நியூ குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி குரூப்ல தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே ஆள் என்னன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு, என்ன ப்ரோ, வீடியோ ஸ்கிரிப்ட் சாஃப்ட்வேர் எப்படி நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், உங்களை தான் நம்பி இருக்கேன் ப்ரோ, அந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் கிராக் வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டுருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த கமெண்டை நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணால் நீங்களும் கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன், நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்கிரப் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் கிராக் எல்லாமே பண்ணிவிட்டேன், நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணால் டபுள் டேப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த கிராக் ஃபைலை காப்பி பண்ணி அதை அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி அந் ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே கிராக்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டபுள் டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் இந்த ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இருக்கும், இல்லை டாட் இஎக்ஸி ஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க, ஐக்கான் இது. ஸோ அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகாது. ஸோ வீடியோ ஸ்கிரிப்ட் டாட் இஎக்ஸி ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை டபுள் டேப் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் தாராளமாக எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ அதையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் இன்டர்நெட் ஆஃப் பண்ணணும்னா அவசியமே இல்லை, இன்டர்நெட் ஆனில் இருந்தாலுமே ஓகே தான். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஸ்பார்க்கல்னு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஐடியா வந்து நான் போட்டிருக்கேன், சரிதான். ஸோ என்னோட ஐடியா போட்டு நான் வந்து லாகின் கொடுத்தேன், அப்போ லாகின் ஆகிடும் ஜி. இப்போது எங்களுக்கு ஓப்பன் பண்ணால் உங்களோட ஐடியா வந்து எங்களால் யூஸ் பண்ண முடியாதுல்ல ஜி, நீங்கள் பாஸ்வேர்ட் எப்படி இருந்தால் சொல்ல மாட்டீங்க, அப்போ நாங்கள் எப்படி ஜி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இல்லை கிரியேட் நியூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் உங்களை வந்து கூகுள் க்ரோம் கொண்டுட்டு போகும், உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் என்ன வச்சுருக்கீங்களோ அது கொண்டுட்டு போகும். நீங்கள் அதில் போய் என்ன பண்ணலன்னா, வீடியோ ஸ்கிரிப்ட்க்கு ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், இதில் சைன் ஆஃப் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், அது கொஞ்சம் லோட் ஆகும். இன்டர்நெட் வந்து மொபைல் ஆஸ்பெக்ட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் கேட்கும். சரி, இதெல்லாம் ஃபில் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து கிளிக் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதில் வந்து இதுலேயும் அக்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும், அவ்வளோதாங்க. தென் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த நேம், அதாவது அந்த யூசர் நேம், நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி, என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை போட்டுருங்க. போட்டுட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தா போதுங்க, லாகின் ஆகிடும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்தவங்க பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் நிறைய வீடியோஸும் இதில் மேக் பண்ணி போட்டிருக்கேன், அதில் எப்படி வீடியோ மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இல்லை பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு புது பேஜ் வந்து கிரியேட் ஆகும் ஜி. எனக்கு ஒயிட் ஷீட் வேணாம், எனக்கு வேறு டிசைனில் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே பெயிண்ட் சிம்பிள் மாதிரி ஒரு ப்ரெஷ் இருப்பீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வச்சுட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தா போது எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது கூட ஒரு மியூசிக் ஆட் பண்ண போகிறேன் ஜி, ஒரு ஆடியோ ஆடியோ நான் வந்து ஆடியோ ஃபைலை வந்து உள்ளே லோட் பண்ண போகிறேன்னு நினச்சி அந்த மியூசிக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அதை வந்து உள்ளே லோட் பண்ணிக்கலாம் ஜி. இதில் லோட் பண்ணுற ஆப்ஷனே காணுமே ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, லோட் அப்படின்னு இம்போர்ட்னு. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். இல்லை ஜி, நான் இம்போர்ட்லாம் பண்ண போகிறேன், நான் டேரெக்டாகவே வாய்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு மைக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே டவுட் இப்போ வரைகிற டிசைனை வந்து நான் எப்படி ஜி மாற்றுறது அப்படின்னு, இப்போ நார்மலாக நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, எரர் குரு அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். எரர் குருன்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கலாம். நான் காந்து இப்போ காயின்னு வைக்கிறேன், இந்த ஃபாண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன். தென் வந்து கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிளாக், உங்களுக்கு ஃபாண்ட் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்னு, பிளாக் வேணால் பிளாக் வச்சுக்கலாம், ரெட் வேணால் ரெட் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து ரெட் கலரில் வந்துச்சு, ஏன்னா நான் ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ ரெட் கலரில் வந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். இப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, கரெக்டாக எரர் குரு அப்படின்னு ஜி. எனக்கு அந்த டிசைன் வரைகிற டிசைன் வந்து, அந்த ட்ரா பண்ணுற டிசைன் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும் ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கை சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனை மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த ஜிப் ஃபார்மெட் வைக்கிறேன், ஜிப்பை வச்சுட்டு இந்த மாதிரி வரும் எனக்கு வரையறது. ஸோ இதுலேயே நீங்கள் ப்ரீவியூ பார்த்துக்கலாம், இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வச்சுக்கலாம், இல்லை ஜி எனக்கு வேறு பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறையும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் அந்த ஜிப்பு தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், தெரியுதா?
ஸோ நம்மளுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனை வந்து கலர் சேஞ்ச் ஃபாண்ட் எல்லாமே வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு எரர் குருன்னு போட்டேன், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஜி, இப்போ நான் ஒரு இமேஜ் ஃபைலாக உள்ள லோட் பண்ண போகிறேன்னா இமேஜ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு இமேஜ் உங்களோட ஃபோட்டோ உள்ள லோட் பண்ணிட்டு அதை வந்து டிராயிங் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அது லோட் ஆகிடும். இதில் வந்து எனக்கு எதுனா லோடிங் லைப்ரரி அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நெட்டு வந்து கனெக்டில் இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணால் அது வந்து இன்டர்நெட் ஆப்ஷனையும் எடுத்துக்கும். தட்ஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குது தான் லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இமேஜ் ரெக்கமெண்டுன்னு இருக்கும், ரீசெண்டாக யூஸ்டுன்னு இருக்கும், நீங்கள் இது வரைக்கும் ரீசெண்டாக யூஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அது மாதிரியே இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஃபைலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்காது. ஸோ நீங்கள் இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லணும்னா எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் பிக் வேணும் அப்படின்னா நம்ம போய் கூகுள் குரோமில் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக. ஸோ அதுக்கு வேலை இதில் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். நான் ஆல்ரெடி இதுலேருந்து தான் இதெல்லாம் எடுத்தேன், இந்த பிக் இருக்கு பார்த்தீங்களா, கேல் பிக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சர்ச் பண்ணி எடுத்தது தான். ஸோ இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெட் ஆனில் இருந்துச்சுன்னா இதுவே வந்து உங்களுக்கு எல்லா பிக்குமே எடுத்து கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. இப்போ ஏன் லோட் ஆக இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா இது இதுலேயே நம்ம வந்து தேடி எடுத்துக்கலாம். நம்ம தனியாக போய் டவுன்லோட் பண்ணணும் கூகுள் குரோமில் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிசி அப்படின்னு போடுறேன். ஓகே, பிசி இதில் கம்ப்யூட்டர்னு போடலாம். ஸோ இதை அழிச்சிட்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு போடுறேன். எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் பிக் வேணும். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டு நான் வந்து என்டர் கொடுத்தேன். என்டர் கொடுத்தேன்னா அந்த இமேஜ் வந்து ஃபைன் பண்ணுது, அதோட லைப்ரரியில் போய் ஃபைன் பண்ணுது அந்த மாதிரி பிக் எதனா இருக்கா அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இத்தனை பிக் இருக்குது அழகாக. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, தெரியுதா? ஸோ இதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. இல்லை நான் சர்ச் பண்ணல, இவங்களா ஒரு லைப்ரரி வச்சிருப்பாங்களா அதுலேருந்து எடுக்க போகணும்னா எடுத்துக்கலாம். ஏரோ மார்க் வேணா ஏரோ மார்க்னு கிளிக் பண்ணால் ஏரோ மார்க்கோட டிசைன் ஃபுல்லாகவே வரும். இல்லை எமோஜி பிக் வேணா எமோஜியை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எமோஜி பிக் எல்லாமே வரும். இல்லை நான் டிஃபால்ட்டாக என் கம்ப்யூட்டரில் இருக்க ஃபோட்டோ வந்து என்னோட ஃபோட்டோ வந்து உள்ள லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சினா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். இதை ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் வச்சுக்கலாம். ஓகேவா, இதை வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஸ்மால் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ எப்படி நம்மளுக்கு டிசைன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், க்யூட்டாக இருக்குல்ல, வா. ஓகே ஜி, இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன். இது எப்படி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இங்கே ஷேர் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்னு இருக்குது, இல்லை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிற மாதிரி டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துலையும் போய் தேட வேணாம். ஸோ ரீநேம் மட்டும் என்ன ஒன்று கொடுத்துங்க, நான் வந்து இப்போதைக்கு என்ன கொடுக்குறேன், எரர் குரு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும், தட்ஸ் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிறது கன்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, இது ரொம்ப சின்ன ஒரு வீடியோவில். ஸோ கன்வெர்ட் ஆகுது சீக்கிரமாகவே ஆகிடும். நீங்கள் ஒரு பெரிய வீடியோவாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய லென்த் வீடியோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஹேங் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் வந்து கன்வெர்ட் ஆகிடும். தென் உங்களுக்கு டிஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இருக்கும், அந்த வீடியோ வந்து இங்கே விஎல்சி மீடியாவில் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது லோட் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். ஸோ நம்ம அதில் பண்ணது அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். வீடியோவும் நம்மளுக்கு டெஸ்க்டாப்புக்குள்ளே வெளியே வந்துடும். ஸோ அதிலிருந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் தாராளமாக. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஆகிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ வந்து ப்ளே ஆக போகுது, நம்ம வந்து டெஸ்க்டாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை மினிமைஸ் பண்ணிடலாம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, தெரியுதா, எரர் குரு அப்படின்னு. இதெல்லாம் விஎல்சி மீடியாவில் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், தட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து ப்ளேவாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே கிளிக் பண்ணிட்டேன், ஓகே வீடியோ ப்ளேவாக போகுது. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எரர் குரு அப்படின்னு சொல்லிட்டு வருது, தெரியுதா உங்களுக்கு. ஓகே, இதில் ஏன் உங்களுக்கு மியூசிக் கேட்கலாம், நம்ம ஆடியோ வந்து இதில் வந்து செட் பண்ணல. ஓகே, இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேறு என்ன வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோ என்ன எவ்வளோ குயிக்காக போட முடியுதோ அவ்வளோ குயிக்காக போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க, ஏன்னா அப்பப்போ நான் அப்லோட் பண்ணுறது தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.